ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சும்மா ஒரு ரைடு தான் போக போகிறோம் ஸ்பீடு மோட வச்சு. ஏன்னா நேரம் மல்டிபிளேயர் விளாட்றப்ப எல்லாத்தையும் அடிபடுறோம், பிரேக் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்க, பல பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு சும்மா ஒரு ரைடு மாதிரி போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. மேட்சுக்குள்ளே போவோம் ஒரு கேரளா சாருக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்புறம் நம்ம சில ஒன்று ஸ்பூன் லைவ்லாம் நம்ம மேட்ச் அடிக்கடி போடுறோம், நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அப்புறம் வந்து ஃபெராரி கேடிஎம் அடுத்த லைவு எப்படி ஒரு காருக்கும் பைக்குக்கும் ரேஸ் போடுவேன் நீங்கள் கேட்கலாம். அது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம், நீங்கள் அதுக்கு வந்து கவல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி வாங்க போகலாம். எடுத்து போட்டாச்சு சவுண்டு எப்படி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மேட்சில் வந்து ஹார்ன் சரியாக அடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சவுண்டு இதாக இருக்குது அப்படின்னு யாருக்காக பார்த்து கூட வச்சுருக்கேன். நம்ம கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும், கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஹாரன் சவுண்டு எல்லாமே கேட்கணும். ஓகே மேம், நாங்கள் மேட்ச்சு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச்சை நீங்கள் ஒரு வேலை வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கட்டி டெலிகிராம் குரூப்லேருந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்க மேட்ச் ஐடியாஸ் இருக்குது, லாக்டவுன் மேட்ச்சு, இது மாதிரி பல விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இந்த ஒரு பத்து பொங்கல் முடிய வரைக்கும் எஸ்ஆர்ங்க வந்து ஒரு வேற்றுமான ஒரு ஃபன்னு இருக்குது. மறக்காமல் புது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன் ஸ்டேஷன் கூட கூடிய பேரில் வரப்போகுது. மேட்ச் வந்து புது புது மேட்சாக யோசிச்சு தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா சரி கேம் கிளப் எல்லாம் இந்த மல்டிப்ளேயர் குழப்ப விஷயம் தான், உள்ளக்க போய்ட்டு சுற்றி வர மாதிரி இருக்குது. வண்டி வந்து 145 போயிட்டுருக்கு. நம்ம பிரேக்கிங் டெஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வண்டி வந்து எந்தளவுக்கு நம்ம மல்டிபிளேயருக்கு பிரேக்கிங் பவர் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வீடியோ தான் இருக்குது. இந்த வகையெல்லாம் வண்டி ரொம்ப ஸ்கெட்சிட்டே போகுது. இந்த வகையெல்லாம் பிரேக்கை பிடிக்கணும்னு நினச்சா கூட பிடிக்க முடியல. நாங்கள் எப்படி போய் வண்டி வண்டி சாப்பிட்டுக்கிட்டு போயிருக்கோம். இது மணி நேரத்தில் மட்டுப்பேன் என்ன பண்ணுறது அப்போ யோசிச்சு பாருங்கள். நம்ம ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இனிமேல் ஆப்போ வந்து ஒரு புயல் போக்கில் போயிட்டாருனா அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் பிரேக் போட கொஞ்சதாக இருக்கலாம். ஹைட்ராலிக் பிரேக்கு பவர் ஸ்டீரிங் மூலம் தான் வந்தது, ஆனால் அந்தளவுக்கு பெட்டாக பிரேக்னால் ரொம்ப பிடிக்க மாட்டேது. அதுக்குமே தமிழ் எல்லாம் ஏதாச்சும் மூடு பண்ணுவாங்க கூடிய வேலை. இதை பிரேக் தான் ஏன்னா பிரேக்கு தான் வண்டியை கொடுக்குறாங்க மாடி வட்டியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, பிரேக்கு ஒரு இப்போ நம்ம பேசஞ்சர் வச்சு ஓடி இருக்கும்போது சாக வேண்டியதெல்லாம் ஸ்பீடு கொடுத்துறாங்க 340 போகிற மாதிரி, ஆனால் அதுக்கு பிரேக்கு பிடிக்காமல பாருங்கள். இந்த இடத்துல பழங்கன்னா பிரேக் கொடுப்பேன், அந்த வண்டி நிற்காது டக்குன்னு. ஏன்னா 340 வரப்போ வரதான் நிற்கணும் பிரேக்கு அடித்தா மினிமம் பிரேக்காச்சும் பிடிக்கணும், இது மீடியம் பிரேக் கூட பிடிக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணலாம் தான் பிரேக்கிங் அந்தளவுக்கு இருக்குது, பிரேக்கிங் கொஞ்சம் கட்டுப்படுத்த பார்ப்போம் தான் போட்டேன், அது அந்தளவுக்கு பக்காவாக வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஒருவேளை பிரேக்கிங்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் பவர் ஸ்டீரிங் மூடெலாம் யூஸ் பண்ணிட்டீங்க, மல்டிபிளர் பவர் ஸ்டீரிங் மூடு யூஸ் பண்ணுங்கள், அதில் ஹைட்ராலிக் பிரேக் இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லி தான் நம்ம அடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்க இதுக்கு தான் சொல்கிறேன், பிரேக்கு பிடிச்ச மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒரு 3 பஸ்ஸையும் ஒரு 40 பேசஞ்சரையும் நம்ம ஒருத்தர் காலில் வச்சுட்டு போட்டுருவோம், ஆனால் அந்த கால் டக்கு படம் பிரேக் கொடுக்க விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, நல்லா கட்டடிக்கு சூப்பராக ஓடுது. இங்கே பாருங்க போடுற போகிறதே ஒரு பிரேக் எடுத்து ஒன்று பிரேக் எடுத்து ஸ்கெட் அடிக்கிறது இல்லை நிற்க மாட்டேங்குது. ப்ளஸ் நாளைக்கு நம்ம சேனலில் ப்ராவிஸு கேட்டு சொல்லி லைவ் மேட்ச் இருக்குது. யார் வேணாலும் யார் வேணாங்களோ அவங்க வந்து டெலிகிராம் நமக்கு மெசேஜை போடுங்க. ஸ்பீட் மூட் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, நீங்கள் எந்த மூணு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் பண்ணல, ஐ டோன்ட் கேர், ஸ்பீட் மூட் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லிவரி நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு, ஒவ்வொரு மேட்சுக்கும் நான் லிவரி கொடுக்குறேன். நீங்கள் விளாட்னா ஸ்பீட் மூணு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் நம்ம நாங்கள் லைவ் பண்ண போகிறோம். பிடிச்சவங்க டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி நம்ம நம்மக்கிட்டே வாங்க, நம்ம மேட்ச் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.